தமிழக வெற்றிக் கழகத்தின் உறுப்பினர்களாக இணைய வாட்ஸ்அப் டெலிகிராம் மூலம் இணையமலத்திற்கான லிங்குகளை தமிழக வெற்றிக் கழகத்தின் அதிகாரப்பூர்வ எக்ஸ் பக்கத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. தமிழில் முன்னணி நடிகராக வலம் வருபவர் விஜய். அவரது அரசியல் வருகைக்கு இதுவரை எந்த அரசியல் கட்சியினரும் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. ஜனநாயக நாட்டில் அரசியலுக்கு வருவதில் அனைவருக்கும் உரிமை உண்டு. விஜய் தனது கொள்கைகளை மக்களிடம் தெரிவிக்கட்டும், அதன் பின்னர் பேசிக்கொள்வோம் என மௌனம் காக்கின்றனர். நாடாளுமன்ற தேர்தல் டார்கெட் இல்லை, சட்டமன்ற தேர்தல்தான் இலக்கு என விஜய் ஏற்கனவே தெரிவித்து விட்டார். நிர்வாகிகளுடனான ஆலோசனை கூட்டத்திலும் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள செயலி மூலம் உறுப்பினர் சேர்க்கை முகாம்களை மாவட்ட, மாநகர, நகர, பேரூர், ஒன்றிய, ஊராட்சி, வார்டு வாரியாக முழுவீச்சில் நடத்தி உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும் என உத்தரவு பறந்தது. உறுப்பினர் சேர்க்கையில் கூடுதல் கவனம் செலுத்துவது நமது முதற்கட்ட பணியாகும். 2 கோடி உறுப்பினர்கள் இலக்கு என திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் உறுப்பினர் சேர்க்கையை நடிகர் விஜய் நேற்று முன்தினம் தொடங்கி வைத்தார். அத்துடன் முதல் உறுப்பினராக தன்னை இணைத்துக் கொண்டார். இதையொட்டி அவர் வெளியிட்ட வீடியோ பதிவில், வருகிற சட்டமன்ற தேர்தலில் என்னுடன் இணைந்து மக்கள் பணி செய்ய விரும்புவோர் எங்கள் கட்சியின் உறுதிமொழியை படியுங்கள். பிடித்திருந்தால், விருப்பப்பட்டால் நீங்கள் அனைவரும் தமிழக வெற்றிக் கழகத்தில் உறுப்பினராக இணையுங்கள். சட்டமன்ற தேர்தலில் சரித்திரம் படைப்போம் என்று பேசியிருந்தார். இந்த வீடியோ வைரலானது. தமிழக வெற்றிக் கழகத்தில் உறுப்பினர்களாக இணைய வாட்ஸ்அப் டெலிகிராம் மூலம் இணைவதற்கான லிங்குகளை தமிழக வெற்றிக் கழகத்தின் அதிகாரப்பூர்வ எக்ஸ் பக்கத்தில் கொடுத்திருந்தனர். கட்சியின் உறுப்பினர் சேர்க்கை மலமளவென குவிந்தது. நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைய இளைஞர்களும் பெண்களும் அதிக ஆர்வம் செலுத்தி வருகின்றனர். சினிமாவில் விஜய்க்கு ஃபேமிலி ஆடியன்ஸ் அதிகம். நேற்றே அதிகளவில் பெண்களும் இளைஞர்களும் விஜய் கட்சியில் தங்களை குடும்பத்துடன் இணைத்துக் கொண்டனர். வாட்ஸ்அப் மூலம் மிக எளிதாக கட்சியில் இணையும் வண்ணம் இதனை வடிவமைத்துள்ளனர். வாக்காளர் பதிவு எண்ணையும் உங்கள் போட்டோவையும் கொடுத்தால் போதும். அதில் இருக்கும் விவரங்களை சரிபார்த்து ஓகே கொடுத்தால் போதும். போட்டோவுடன் உறுப்பினர் அட்டை வந்துவிடுகிறது. இந்த செயல்பாடுகள் மிக எளிமையாக இருப்பதால் நிறைய பேர் தாங்களாகவே கட்சியில் உறுப்பினர்களாக தங்களது பெயரை பதிவு செய்து கொண்டனர். நேற்று நிறைய இளைஞர்களின் பேஸ்புக், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்களில் இந்த உறுப்பினர் அட்டையை காண முடிந்தது. இன்ஸ்டாகிராமில் தளபதி தளபதி எங்கள் தளபதி என்ற பாடலுடன் இந்த உறுப்பினர் அட்டையை இணைத்து ஏராளமான ரீல்ஸ்கள் பதிவு செய்யப்பட்டிருந்தது. விஜய்க்கு பெண் ரசிகர்கள் அதிகம் என்பதால் ஏராளமான இளம் பெண்களின் இன்ஸ்டா போட்டோஸ்களில் தமிழக வெற்றிக் கழக உறுப்பினர் அட்டை வாங்கியாச்சு என்ற பதிவுகள் அதிகம் இருந்தது.